Hi friends, welcome to Tagaval Mayam channel. In the video, we will see the information about Agniveer. Agniveer is all வந்து திருச்சி திருப்பூர் மண்டலத்துல நடக்குது. என்னைக்கு நடக்குது? யார் யார் அப்ளை பண்ண முடியும்? எப்படி அப்ளை பண்றது? அத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை அக்னிபத் ராணுவ வீரர்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் திருச்சி மண்டலம் சார்பில் ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 1 தேதி வரைக்கும் நாகர்கோயில நடக்குது. இது குறித்து ராணுவத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்புல ராணுவத்தில் அக்னிபத் திட்டத்தின் கீழ் அக்னி வீரர்களுக்கான ஆன்லைன் பதிவு திருச்சி மண்டலம் சார்பில் ஜூலை 1 தேதி ஜூலை 30 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். திருச்சி மண்டலத்துக்கு கீழே எந்தெந்த இடங்கள் வரும்னு பாத்தீங்கன்னா திருச்சி, கரூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அரியலூர் மற்றும் தென்காசி, காரைக்குடி ஆகிய மாவட்டங்கள் இந்த திருச்சி மண்டலத்துக்கு கீழே வருது. இந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க நீங்க இந்த அக்னிபத் வீரர்களுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை இந்த மாசம் நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க joinindiaarmy.nac.in அப்படின்ற வெப்சைட்ல உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். பதிவு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு ஆகஸ்ட் 10 தேதிக்கு அப்புறம் அனுமதி கடிதம் வந்து அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அனுமதி கடிதம் பெறக்கூடிய விண்ணப்பதாரர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய அண்ணா விளையாட்டு மைதானத்துல ஆகஸ்ட் 21 தேதி முதல் செப்டம்பர் 1 தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய அந்த ஆள் சேர்ப்பு முகாம்ல பங்கேற்கலாம். இது வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா இப்பவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து திருப்பூர் மண்டலம். சோ திருப்பூர் மண்டலத்துக்கான அக்னி வீரர்களுக்கான ஆன்லைன் பதிவு ஜூலை 5 தேதியில இருந்து ஆகஸ்ட் 3 தேதி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆகியிருக்கும். இந்த திருப்பூர் மண்டலத்துக்கு கீழே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா கோவை, திண்டுக்கல், தர்மபுரி, ஈரோடு, மதுரை, நாமக்கல், நீலகிரி, சேலம், தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் வந்து வருது. இந்த மாவட்டங்களை சேர்ந்த ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் joinindiaarmy.nic.in அப்படின்ற வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பதிவு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு ஆகஸ்ட் 14 தேதிக்கு அப்புறம் அனுமதி கடிதம் வந்து வழங்கப்படும். பதிவு செய்யும் வீரர்கள் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருக்கக்கூடிய TEA பப்ளிக் மெட்ரிகுலேஷன் மேல்பள்ளியில செப்டம்பர் 20 தேதி முதல் அக்டோபர் 1 தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய ஆள் சேர்ப்பு முகாம்ல பங்கேற்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆள் சேர்ப்பு முகாம் பொதுப்பணி, தொழில்நுட்பம், கிளார்க்கு, ஸ்டோபர் காப்பாளர் ஆகிய பணிகளுக்காக நடைபெறுகிறது. இவ்வாறு அப்படி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திருச்சி மண்டலத்துல அப்ளை பண்றதுக்கும் ஜூலை 30 தேதி வரைக்கும் டைம் இருக்கு, அப்ளிகேஷன் பண்ணுங்க. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டத்துல வரக்கூடிய திருப்பூர் மண்டலத்துல வரக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஆகஸ்ட் 3 தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 5ல இருந்து ஆகஸ்ட் 3 வரைக்கும். ஸோ யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும் அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களோட மாவட்டம் எந்த மண்டலத்துக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் அக்னிபத் ரிலேட்டடா லேட்டஸ்டா கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணணுன்ற வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் அது தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க மாதிரி உங்களோட நண்பர்களும் இந்த அக்னிபத்தில் வந்து ஜாயின் பண்றதுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பவே உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.